Hi, hello everyone. Welcome back to my channel Crime Corner. So இன்னைக்கு நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்க்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அந்த லா எதுக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் பிளேஸில் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ், அதாவது நோ பார்க்கிங் போர்ட் ஆர் சைன் இருந்துட்டும் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ், அப்புறம் பப்ளிக் பிளேஸில் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ், அதாவது பொதுமக்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இடையூறாக இருக்க வெஹிக்கிள்ஸை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவார்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாவே 500 ரூபாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபாயாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து பாதி அமௌண்ட், அதாவது 500, ஃபோட்டோ எடுத்து அனுப்பின பர்சனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு லாவை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் நிதின் கட்காரி June 16 டெல்லியில் ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ பொதுமக்கள் இப்படி பொது இடத்துல வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணுறதுக்கு விளைவாக நிறைய இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்றதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வருத்தத்தோட இன்னொரு விஷயத்தையும் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பொதுமக்கள் தங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு பார்க்கிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணுறது இல்லை, அதற்கு பதிலாக அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரோடை ஆக்கிரமிக்குது. ஸோ இதனால் கூடி தான் டிராஃபிக் ஜாம் அண்ட் போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்படுது அப்படின்றதே அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த லாவை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுமா, இதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தேவை தான். ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு விஷயத்தினால ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ் நம்பி தான் ஆகணும். சென்னையில் மட்டுமே 25,000 வெஹிக்கிள்ஸை மாதம் மாதம் சீஸ் பண்ணுறாங்க, தப்பாக பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது குறையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, மந்த்லி மந்த்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பிப்ரவரி மந்த் மட்டுமே 40,000 வெஹிக்கிள்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ், தப்பாக பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வருஷத்துக்கு 300,000 வெஹிக்கிள்ஸை ஃபைன் பே பண்ண சொல்கிறாங்க வெஹிக்கிள்ஸை தப்பாக பார்க் பண்ணுறதுனால. ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக பார்க் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னால ஒரு வருஷத்துக்கு 320 பேர் இறந்து போகிறாங்க, 1700 ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் நானும் தான். எஸ் நம்ம தப்பாக பார்க் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம இனிமேல் கரெக்டாக நடந்துக்கலாம், நம்மளோட வெஹிக்கிள்ஸை கரெக்டான பிளேஸில் பார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ பி எ பெட்டர் சிட்டிசன் டு மேக் அவர் நேஷன் பெட்டர். தேங்க்யூ.